சும்மா டைலாக் பேசல என்ன வரும் அதுக்கு இவங்க போய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்களை சேர்ந்து இந்த அரசு சந்திச்சது இதெல்லாம் ஹார்டு கோர் ப்ரொஃபஷன் யாருடைய சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இந்த கட்சி நடத்தல மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எனக்கு யாரும் வந்து தலைவர்கள் ஏற்றுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கமலாலய ஆஃபீஸில் போடணும் போஸ்ட் அடிக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது இதெல்லாம் பிளேயிங் டு கேலரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சும்மா அந்த மீடியா நண்பர்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்காக நடத்தப்படுகின்ற வித்தையோ தவிர உண்மையாலுமே மனசாட்சிப்படி இந்த அரசு தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வேலை செய்கிறாங்களா அமெரிக்கா மாதிரி முன்னாடியே வந்து சேவை எனக்கு தெரியல அதே நீங்கள் அந்த பாறையை சொன்னீங்கன்னால் இன்னொரு மாணவன் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் நாங்கள் பத்திரமா இன்னைக்கு வந்து தரையிறங்கி இருக்கணும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சொல்றதையும் நான் கேட்குறேன் இந்த பக்கம் நான் கேட்குறேன் மாநில அரசு வந்து அமைச்சர்கள் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாளைக்கு அமெரிக்காவில் ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து கூழ் அனுப்புவீங்களா நாளைக்கு ஃபிலிப்ஃபைன்ஸில் புயல்ல ஒரு தமிழனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து குரூப் அனுப்புவீங்களா ஜப்பானில் ஒரு தமிழனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கிருந்து குரூப் அனுப்புவீங்களா இதற்குத்தான் அரசியல் அனுப்பு சட்டத்தில் யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கிறது வெளியுறவுத்துறை வந்து இந்த மாதிரி மைக்ல பேசி வாட்ஸ்அப் கால் பேசி வெளியுறவுத்துறை பண்ண முடியாது அதில் ப்ரொஃபஷனல்ஸ் ஹார்டு கோர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நாற்பது ஆண்டு காலம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வேலை செஞ்சவர் இதெல்லாம் வந்து சும்மா நான் வாட்ஸ்அப் காலில் பேசினா இங்கே வந்து ஒரு டைலாக் கொடுத்தேன் பில்டப் கொடுத்தேன் அப்படிலாம் வெளியுறவுத்துறை என்பது ரொம்ப சூசகமாக நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு பணி தவலை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஒரு வர்ற பஸ்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு நாங்கள் காப்பாற்றினால வெளியுறவுத்துறை கிடையாது இதெல்லாம் ஹார்டு கோர் ப்ரொஃபஷனல்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய பிளேன் மிகப்பெரிய விமானம் இருக்கிற சி செவன்டீன் ஆப்ரேஷனில் இருக்குது தனியார் விமானத்தை அரசு கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி ஆர்டர் பண்ணி ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ கோவர் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க நான்கு அமைச்சர்கள் அங்கே போய் அரசு பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க சும்மா டைலாக் பேசல் என்ன வரும் அதுக்கு இவங்க போய் உள்ளூரில் இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்களை சேர்ந்து இந்த அரசு சந்திச்சது அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மாவட்ட கலெக்டர் கூட்டிகிட்டு போய் குழந்தைகளுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதானே இவங்க வேலை அதை விட்டு விட்டு இவங்க பிளே நேரி அங்கே போய் ஸ்லோவாக்கியாவோ வார்சாக்கோ போலண்டுக்கோ போய் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் பிளேயிங் டு கேலரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சும்மா அந்த மீடியா நண்பர்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்காக நடத்தப்படுகின்ற வித்தையோ தவிர உண்மையாலுமே மனசாட்சிப்படி இந்த அரசு தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வேலை செய்கிறாங்களா அப்படின்னு அதாவது சிஎம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இதுவரை ஒரு முறையினாச்சு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு ஆக்கப்பூர்வமாக ஒரு முறை பேசியிருக்கின்றார் ஆக்கப்பூர்வமாக இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு உலகத்தில் ஏதாச்சும் ஒரு ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஒரு பிரதமர் ஒரு பிரசிடென்ட்டு ஒரே நேரத்தில் போர் நடத்தக்கூடிய இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள்கிட்ட பேசக்கூடிய மாண்பு எத்தனை தலைவருக்கு இருக்கு நினைத்த நேரத்தில் ஃபோன் எடுத்து ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின் அவர்களுக்கு உலகத்தில் எத்தனை தலைவர்கள் ஃபோன் எடுத்து பேச முடியும் ஆறு மணி நேரம் விண்டோ வாங்கி கொடுக்க முடியும் கார்கிவ்வில் சிக்ஸ் ஹவர் விண்டோ வாங்கி எத்தனை பேர்த்தனால கூட்டிகிட்டு வர முடியும் அதிகாரி பூர்வமாக ரஷ்யாவுடைய எம்பசி நியூ டெல்லியில் அதிகாரிபூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கார்கிவில் இருக்கக்கூடிய இந்திய குழந்தைகளை காப்பாற்றுவது ரஷ்யாவுடைய பொறுப்பன் உலகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரான்ஸு அமெரிக்கா கேனடா ஏதாச்சும் ஒரு தலைவன் ரெண்டு நாடு போரில் பொழுது ரெண்டு நாட்டு தலைவர்கிட்டையும் பேசி ரெண்டு நாடுமே இந்தியாவுக்கு சாதகமாக செய்ய முடியுமா இதெல்லாம் புரிதல் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் எதற்காக இந்திய அளவில் நகைச்சுவைக்கு ஆளாகும் ஒரு மனிதராக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இது முதல் முறை கிடையாது இது நான்கு ஐந்தாவது முறை இந்த எட்டு மாதத்தில் அதைத்தான் ஆழமாக சொல்கிறோம் உங்களுக்கு தெரியாத வேலையை செய்யாதீங்க ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை விட்டுருங்க அவங்க அந்த வேலையை தனித்தன்மையாக செய்து இங்கே கொண்டு வந்துடுவான் எதற்கு எடுத்தாலும் தான் நான் தான் எதுக்கு சொல்லணும் அரசியல் அப்படி என்ன தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகளுடைய பெற்றோர்களை பார்க்க முடியவில்லை எதற்காக எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி செய்யணும் ஏன்னா யார் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எனக்கு யார் வந்து தலைவர்கள் ஏற்றுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த சர்டிவிகேட்டை வாங்கி கமலாலய ஆஃபீஸில் போடணும் போஸ்ட் அடிக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வேற என்ன சர்டிஃபிகேட் வேணும் அதாவது கடலூரில் இந்த கட்சி வந்து இன்னைக்கு ஒரு கார்பரேஷனில் கவுன்சிலர் தஞ்சாவூரில் கார்ப்பரேஷனுடைய கவுன்சிலர் மதுரையில் கார்பரேஷனுடைய கவுன்சிலர் தேனியில் பதினான்கு சதவீதத்திற்கு மேலே வாக்கு வங்கி சென்னையில் எட்டு சதவீதத்திற்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் கோயம்புத்தூரில் பத்து சதவீதத்துக்கு மேலே வேலூரில் கவுன்சிலர் தமிழ்நாட்டில் அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருடைய சர்டிஃபிகேட்டும் வாங்குறதுக்கு இந்த கட்சி நடத்தலை இந்த தலைவர்கள் சொன்னால் தான் இது மூன்றாவது கட்சி அந்த தலைவர் பாராட்டி பேசினா தான் மூன்றாவது கட்சி என்பது எங்களுக்கு தேவை கிடையாது எங்களை பொறுத்தவரை மக்களுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் இந்த கட்சி தமிழகத்தில் இருக்கிறது மக்களுடைய சேவையை சேவை செய்து மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக இந்த கட்சி இருக்கு அதை நாம் செய்கின்றோம் ஆனால் மற்றவர்கள் சொல்கின்ற விமர்சனங்களை நான் பொருட்படுத்த போவது கிடையாது